ஆவியானவரே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே தூயோனே உமக்கே தூயோனே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய மகிமை எங்க மேல இறங்கணும் தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் என் மேல வெளிப்படணும் தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களை மூடணும். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபை. அந்த கிருபையினால் எங்களை தாங்கி அந்த கிருபையினால் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே மாறாதவா மறவாதவா நீர் போதுமானவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவரே 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 ஆவியானவரே. நாம் இருக்கிற இடத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய மகிமை எங்களை முற்றிலுமாய் மூடணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ பிரைஸலா ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. சொல்லுவோ நன்றி ராஜா, இயேசு ராஜா சத்தியமாய் நன்றி ராஜா. இயேசு ராஜா சேர்த்து நன்றி ராஜா. இயேசு ராஜா சொல்லுங்க நன்றி ராஜா. ஆமே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. ஆமே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. திருக்கரத்தால் தினவும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. சதமா. திருக்கரத்தால் தினவும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா சத்தியமா நன்றி ராஜா. இயேசு ராஜா க்ளோரி நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா ஆமே. கருவை உம் கண்கள் கண்டன. மறைவா வளர்வதை கவனித்தீயாமே. கருவை உம் கண்கள் கண்டன. மறைவா வளர்வதை கவனித்தீ. அதிசயமா பிரமிக்கத்தக்க
பக்குவமாய் உருவாக்கி நீ அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ நந்தி ராஜா இயேசு ராஜா குளோரி நந்தி ராஜா ஆமே நந்தி ராஜா சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி நந்தி ராஜா எல்லாரும் இருக்கிற இடத்துல அவியானவர நந்தி ராஜா இயேசு ராஜா ஆமே நந்தி ராஜா நந்தி ஓ முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றீ ஆமே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கி முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றீ உம் தீருக்காரத்தா தினவும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ தீருக்காரத்தால் தினவும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ சொல்றவங்க அப்படியே சொல்லலாம் உண்மைதானே அவர் முன்னும் பின்னும் நம்மளை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறார் நந்தி ராஜா ஆமே நந்தி ராஜா இயேசு ராஜா கருவை உம் கண்கள் கண்டன மறைவா வளர்வதை கவனித்தீ கருவை உம் கண்கள் கண்டன வளர்வதை கவனித்தீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ நந்தி ராஜா ஓ நந்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நந்தி ராஜா எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே நந்தி ராஜா ஹல்லேலூயா நந்தி ராஜா நந்தி ராஜா ஆமாதானே அவர் மோசே சொல்றாரு உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே போகவில்லை என்றால் இந்த யாத்திரையில என்னை கூட்டிக் கொண்டு போகாதீங்க ஆண்டவரே முன்னும் பின்னும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் பிரைஸ் காட் முன்னும் பின்னும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் சொல்லலாமா முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ திருக்காரத்தா ஆமே பற்றி நந்தி ராஜா இயேசு ராஜா ஆமே நந்தி ராஜா எல்லாரும் சொல்லலாமா நந்தி ராஜா இயேசு ராஜா சத்தத்தை உயர்த்தி நந்தி ராஜா இயேசு ராஜா எல்லாரும் சேர்ந்து என்னோடு இருக்கிற இடத்துல நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா
இயேசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ராஜா, இயேசு ராஜா, பிரைஸ் தி லார்ட், நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமே, நன்றி ராஜா. இயேசு என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்திற்கும் நன்றி, என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றிற்கும் நன்றி, அது நன்மையானாலும் நன்றி தீமையானாலும் நன்றி. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தணும். நம்மை நடத்துகிறவர் அவர் அல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அதான் பக்தன் இப்படியாக ஒரு பாடலை பாடினார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே சஜமா நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே, நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. சொல்லுங்க, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சொல்லுங்க, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாமா? இன்றைக்கே உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. உள்ளான மனிதனை ஒரு ஆமேன் உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. நன்றி அப்பா நன்றி இயேசுவே எல்லாம் நன்மைக்கே. எத்தனை பேர் சத்தியமா நன்றி சேர்ந்து சொல்லுங்க. நன்றி எல்லாம் சந்தோஷத்தோட எது நடந்தாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. ஆமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து கிருபையுள்ளவரே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே சந்தோஷத்தோட நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. எஸ் லோ ஆமே. தாங்கிடும் பலட்டாந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி உண்மைதானே. தாங்கிடும் பலட்டாந்தீர் அது உண்மைதான் சொல்றவங்க அப்படியே இருக்கிற இடத்தில் தேவனை பார்த்து சத்தமா, தாங்கிடும் பலட்டாந்தீர் நன்றி, தப்பி சொல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி அப்பா நன்றி எல்லாம் நன்மைக்கே. ஆமே ஆண்டவரே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி ஆமே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. எஸ் லார்ட். பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது ஒரு தேவ மகிமை உங்க மேல. ஓ நடந்ததெல்லாம் நன்மைக்கே, விசுவாசத்தோட நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே.
அதெல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க நன்றி சொல்லி மகிவே இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே ஆண்டவர் பவுல பார்த்து இப்படி சொன்னா, என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே பலன் ஆண்டவர பார்த்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே. பலவீனத்திலே பலன் என்னை பார்த்து நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு பிரைஸலோ. நன்றி நன்றி எல்லா கிருபையே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி பிரைஸலோ. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோ நாதா, நாவாலே துதிக்கிறோ சத்யமா. நன்றி என்று சொல்லுகிறோ நாதா, நாவாலே துதிக்கிறோ. நன்றி நன்றி எல்லா எல்லா இயேசுவே. நன்றி நன்றி எல்லா எத்தனை பேர் சத்தமா. நன்றி நன்றி எல்லா ஆவியானவரே, என்னை நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுவே, உமக்கே நன்றி சொல்லுவே. என்னை நடத்தினவர் நீரே, என்னை கரம் பிடித்து நடத்தினவர் மார்போடு அழைத்தவர், என்னை பாதுகாக்கும் கர்த்தரே, மாறாத நல்ல நேசரே. நீர் நல்லவா, நீர் வல்லவா. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்கே. பிரைஸ் காட். உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு அவங்க போனாங்கன்னா, இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், அது நன்மைக்காகவே. உன்னை விட்டு இழந்து போனது நன்மைக்காகவே. உன்னுடைய இருதயத்தை ஒரு சில மனிதர்கள் வேதனைப்படுத்தினாங்கன்னா, அது நன்மைக்காகவே. நன்மை அல்லாம தேவன் எதையும் நமக்கு செய்ய மாட்டார். நம்முடைய தெய்வம் தீமை செய்கிறவர் அல்ல, நம்முடைய தெய்வம் நன்மையை மாத்திரம் செய்கிறவர். அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நன்மையானதவே செய்கிறார். எல்லாரும் சொல்லலாமா, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை நீ துக்கத்தோடு இருக்கலாம், இதை பார்க்கும் பொழுது நீ மிக உடைக்கப்பட்டவளாய் இல்லை உடைக்கப்பட்டவனாய் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல. இன்னைக்கு உனக்கு என்ன தீமை நடந்திருக்கலாம், எது வேணாலும் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்திருக்கலாம், அதை குறித்து நீ வேதனைப்படாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி இயேசுவே.
இன்னைக்கு காலையில எழும்பின நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி தடி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடு. சொல்லுவோ சேர்ந்து, மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடு. சத்தத்து உயர்த்தி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள் வேண்டாதையா, ஆமே. வேதனை துன்பமெல்லாம் சொல்லுங்க, ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனை இயேசுவே, நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வே. ஒரு விஷய கூட சொல்லலாமா? வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, ஆமே. வேதனை துன்பமல் இயேசுவே ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனை உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, ஆமே. நாதனை உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, ஆமே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. சொல்லுங்க சஜமா, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி glory to God, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. சத்தத்தை உயர்த்தி, கோடி கோடி நன்றி டடி. நேற்றைய துயரமே ஆமே இன்று மறந்ததையா, நேற்றைய அல்லேலூயா இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா. Yes Lord, amen. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதே இயேசுவே. கோடி கோடி நன்றி. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி இயேசுவே, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி.
இயேசுவே என் துயரத்தை மாற்றினவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. என் வேதனைகளை மாற்றி ஆனந்த களிப்பாக என்னை நிறுத்தினீரே, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா சொல்லுங்க. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. சாமுவேல்ல ஒன்று சாமுவேல் 17 அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து, பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தலைமைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேகாவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மியிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நம் எல்லாருக்கும் அதிகமாய் தெரிந்த ஒரு வேத பகுதி, கோலியாத் என்று சொல்லப்பட்ட ஒரு மகா பலவானை தாவீது வீழ்த்தினதை நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசுவதற்கு வாஞ்சிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு முன்பதாக பெலிஸ்தியர்களோட யுத்தத்திற்கு புறப்பட்டு போயிருக்கிறார்கள். பலமுறை பெலிஸ்தர்களோட யுத்தத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து திருப்பி வருவது வழக்கம். ஒரு முறை இரண்டு முறை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுறை பெலிஸ்தியர்களோட யுத்தத்திற்கு போய் பெலிஸ்தியர்களை ஜெயம் எடுத்து வந்த நாட்கள் அநேகம் அநேகம் அநேகம். இப்பொழுது இங்க ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தம் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் பெலிஸ்தியருக்கும். யுத்தத்தை செய்வதற்காய் அந்த மலையின் மேல் பெலிஸ்தியர்களும் இந்த மலையின் மேல் இஸ்ரவேலர்களும் இரண்டுபேரும் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் நிற்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லா முறையும் பெலிஸ்தியர்களோட இஸ்ரவேல் ஜனம் யுத்தத்திற்கு போகும்போது ஜெயம் எடுத்து வாழ்க்கையிலே வெற்றியை கண்டு சந்தோஷத்தோடு திரும்பி வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு அந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள முடியாதபடி அவர்கள் வந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்தில் பாளையம் போட்டார்களோ அந்த இடத்தில் அவர்கள் பாளையம் போட்டு அமர்ந்து விட்டார்கள். எல்லா இடங்கள் எல்லா நாட்களிலும் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் செய்யும் பொழுது இஸ்ரவேலுக்கு தான் வெற்றி உண்டு, இஸ்ரவேல் தான் ஜெயம் எடுக்கும். ஆனால் இன்றைக்கு ஜெயம் எடுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாளையத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல் நின்று விட்டார்கள். காரணம் என்ன? அந்த பக்கத்தில் பெலிஸ்தியனிலே ஒரு மனிதன் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசி அனுதினமும் வந்து நிற்கிறான். காலையிலே சாயங்காலம் தேவனை தூஷிக்கிறான், ராஜாவை தூஷிக்கிறான்,
நிற்கிற ஜனங்களை தூஷிக்கிறான், இஸ்ரவேல் மொத்த ஜனங்களை தூஷிக்கிறான். தூஷணமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து தினமும் காலையிலே சாயங்காலம் வந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, பல முறை ஜபத்தில் நீ ஜெயம் எடுத்த நாட்கள் அதிகம் இருக்கலாம், பல முறை ஆராதித்து ஜெயம் பெற்ற ஆராதனை வீரர்களாய் இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஜபித்த பொழுதெல்லாம் ஜபத்திற்கு தேவன் பதிலை கொடுத்து நம்மை ஜெயமாய் நடத்தின நாட்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு சவுலும் அவனோடு சேர்ந்த யுத்த வீரர்களும் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாதபடி வந்த இடத்தில் பாளையம் போட்டு அமர்ந்து விட்டது போல, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட மேற்கொள்ள முடியாமல் இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அதை தாண்ட விடாமல் இப்போ உன்னை அதே இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறதென்றால், இந்த வேளையில் என் ஆண்டவர் உன்னை பார்த்து ஒன்றை சொல்ல விரும்புகிறார், யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ அது நம்முடையது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் கரங்களை தட்டி தேவனை ஒன்று மகிமைப்படுத்தலாமே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலும் வந்த இடத்தில் பாளையம் போட்டு தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு போக முடியல, அவர்களுக்கு தாண்ட முடியல, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? தினமும் காலையில் வந்து நின்று தூஷிக்கிற அந்த கோலியாத்தினுடைய உருவத்தையும் கோலியாத்தினுடைய அவனுடைய பலமும் அவனுடைய வார்த்தையும் கண்டபொழுது வேதம் சொல்லுகிறது, 11வது வசனம், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு பயப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டவுடன் இவர்கள் பயந்து போனார்கள். அவனை பார்த்தவுடன் இவனை பயந்து போனார்கள். இந்த கிரி இதை பார்க்கிற தெய்வ பிள்ளையே, கவனிக்கிற தெய்வ பிள்ளையே, இவ்வளவு நாள் வந்த பிரச்சனையை உனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாய் தோன்றவில்லை, சாதாரணமாய் கடந்து வந்திருக்கலாம். இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஜபம் பண்ணி ஆராதித்து உபவாசம் இருந்து எப்படியோ அவைகளை தாண்டி தாண்டி நீ வந்து விட்டாய். இன்றைக்கு சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது போல ஒரு போராட்டம், அதை ஏற முடியாமல், அதை தாண்ட முடியாமல், அதிலிருந்து மீள முடியாமல் கலங்கி தவித்து பயத்தோட நீ காணப்படுவாயானால் என் தேவன் உனக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கோலியாத்தை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கோலியாத்தினுடைய உருவத்தை கண்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கோலியாத்தை பார்த்த உடனே சவுல் பயந்துட்டான், சவுல் பயந்த உடனே கூட இருக்கிற ஜனங்களும் பயந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதை பார்க்கிற யாரோ ஒரு தேவ பிள்ளைக்கு என் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. பிரைஸ் காட். இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? சவுல் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாமல் அந்த இடத்தில் நிற்பதற்கான காரணம், ஒன்று, அவன் கோலியாத்தை பார்த்த உடனே சவுலுக்கு இதை மேற்கொள்ள முடியாது, இதை தாண்ட முடியாது, இதை ஜெயிக்க முடியாது, இவர்களை இனி வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது என்கிற அவனுடைய அவிசுவாசமே அதற்கு காரணமாக இருக்கிறது. சவுலுடைய அவிசுவாசம் பெலிஸ்தியனை, பெலிஸ்தியர்களையும் கோலியாத்தையும் மேற்கொள்ள விடாதபடி சவுலையும் அவனோடு வந்த ஜனங்களையும் அதே இடத்தில் பிரைஸ் காட் தங்க வைத்து விட்டது.
சவுளுடைய அவிசுவாசம் கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. சவுளுடைய அவிசுவாசம் பெலிஸ்தியர்களை ஜெயமடிக்க முடியவில்லை. அவனுடைய அவிசுவாசமே அதற்கு காரணமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் அவன் பதறமாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். கோலியாத்தை பார்த்து, இப்ப இருக்கிற உன்னுடைய பிரச்சனையை பார்த்து, இது என்னால மீட்டுக் கொள்ள முடியாது, இது என்னால ஜெயமெடுக்க முடியாது என்று சொல்லி உன் இருதயத்திற்குள் அவிசுவாசம் படுவாயானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், சவுலும் அவனுடைய ஜனங்களும் அந்த இடத்தில் நின்றது போல நாமும் நின்று விடுவோம். கர்த்தரை பார்த்து விசுவாசத்தோட ஜெயத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீ புறப்பட்டு போவாயானால், வழிகளை துறக்கிற கர்த்தர் வழிகளை உனக்கு திறந்து தருவார். எவ்வளவு நாள்? 40 நாள். 16வது வசனம், அந்த பெலிஸ்தியர்கள் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். 40 நாள் பாத்தீங்களா, அவனுடைய அவிசுவாசம், சவுலுடைய அவிசுவாசம். கோலியாத்தை பார்த்த உடனே கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, பெலிஸ்தர்களை மேற்கொள்ள முடியாது, அந்த அவிசுவாசம் அவனுக்கு பயத்தை கொண்டு வந்தது. அவிசுவாசம் ஒரு கலக்கத்தை கொண்டு வந்தது. அந்த பயமும் கலக்கமும் அவனை மேற்கொள்ள விடாதபடி அவன் அதே இடத்தில் நிற்க பண்ணினது. இன்றைக்கு உங்களுடைய அவிசுவாசம் தான் உங்களை மேற்கொள்ள விடாமல், உங்களை தாண்ட விடாமல், உங்களை ஜெயமெடுக்க விடாமல், நீ இருக்கிற ஸ்தானத்தில் அப்படியே இருப்பதற்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசம். உனக்கு இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவிசுவாசம். உன் வியாதியை ஜெயமெடுக்காமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய அவிசுவாசம். இன்றைக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்தால் ஜெயமோ கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியன கில்லையே நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோமா, தோல்வியன கில்லையே நான் தோற்று விசுவாசத்தோடே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளையே மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடு விசுவாசத்தோடே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடு, சதிகளை முறியடிப்பே, சதிகளை முறியடி சாத்தானை ஜெயித்திடுவே. சாத்தானை சத்தத்தை உயர்த்தி சதிகளை முறியடி இயேசுவே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்ல முடியுமா, இயேசு என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி தான், நான் ஜெயமெடுப்பேன். பாருங்க, 40 நாள் அந்த பெலிஸ்தியனை கண்டு சவுலும் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் பயந்து ஒரு நடுக்கம் உண்டாகி, அதுவரையிலும் ஜெயமெடுத்தவர்கள் கோலியாத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு வந்த இதை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு எண்ணம், ஒரு அவிசுவாசம் அவன் அங்க ஸ்டாப் பண்ணி வாழ்க்கையில எதையும் செய்யக்கூடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிறது.
சவுலுக்கு பெலிஸ்தியனை மட்டும் பார்த்துட்டு நிக்கிற வேலை இல்ல, அவர் ராஜா, அவருக்கு நிறைய வேலைகள் உண்டு. ஒரு வேலை இருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவருக்கு செய்யணும், நாட்டுக்காக செய்யணும். ஒருவேளை கோலியாத்தை சவுல் மேற்கொள்ளவில்லை என்றால் தேசத்தின் மத்தியில் சவுளுடைய தலையை நிமிர்ந்து நடக்க முடிந்திருக்காது. கேவலம் என்ன கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டத்தை கண்டு நீ உள்ளத்திற்குள்ள நினைக்கிற ஆண்டவரே, இவைகளில் இருந்து நீர் எனக்கு ஜெயத்தை தரவில்லை என்றால் நானும் என் குடும்பமும் வெட்கப்பட வேண்டிய நிலைமை வரும். இந்த வியாதியிலிருந்து இல்ல இந்த கஷ்டத்திலிருந்து இல்ல இந்த நெருக்கத்திலிருந்து நீ எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் குடும்பமா வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து என் கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான், விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் தாண்டுவேன், ஜெயம் எடுப்பேன், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற நம்பிக்கை விசுவாசம் உனக்குள் இருக்குமானால் இப்பொழுது உன் வாழ்க்கையை சுத்தி பிடித்திருக்கிற, இப்பொழுது உன் வாழ்க்கையை பிரைஸ் காட் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற எல்லாவித தடைகளை உடைத்து போட்டு ஜெய கம்பீரமாய் உன் தலையை நிமிர பண்ண வைப்பதற்கு நீ ஆராதிக்கிற, நீ நம்புகிற, நீ விசுவாசிக்கிற என் தெய்வம் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி நன்றி ராஜா, ஆ கோடி கோடி நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜா, ஆ கோடி கோடி நன்றி ராஜா. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி. ஆராதிக்கலாமா? உன்னுடைய விசுவாசம் இந்த தடையை தாண்டு பண்ணும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் பிரயாணப்பட்டு போகும் பொழுது காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது, படகு மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. நாம் நெருக்கத்தின் நேரத்தில், நாம் வேதனையின் நேரத்தில் இயேசுவை எவ்வண்ணம் ஆண்டவரே என் தெய்வமே என்று கூப்பிடும் அதே வண்ணமாக அன்றைக்கு சீஷர்கள் அந்த காற்றையும் கடலையும் கண்டு பயந்து கடல் அந்த படகில் படுத்துக் கொண்டிருந்த இயேசுவை சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு எழும்பி அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே அப்படின்னா, நீ விசுவாசத்துல காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலா இரு என்று சொன்னால் உன் விசுவாசத்தை பார்த்து அந்த கடலும் காற்றும் உனக்கு கீழ்ப்பட்டிருக்கும். நம்பிக்கை இல்லாம போயிருச்சே, விசுவாசம் இல்லாம போயிருச்சே. ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். ஒரு நாள் ராத்திரி படகில் இருந்து பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், போதகரே நானும் நடந்து வரலாமா? இயேசு சொன்னார், வா. அவன் நடந்து வர்றான்,
ஆரம்பத்தில் உனக்கு நல்ல விசுவாசம் இருந்துச்சு, ஆரம்பத்தில் உன்னுடைய நடை நல்லதான் இருந்துச்சு, எல்லாவற்றையும் ஜெயமெடுத்து ஜெயமெடுத்து வந்தாய். காலங்கள் செல்ல செல்ல பேதுருவை போல அவன் நடந்து வர வர அந்த கடலில் அடிக்கிற காற்றையும் அந்த கடலுடைய கொந்தளிப்பை பார்த்த உடனே அவனுடைய கண்கள் அந்த கடலின் மேலேயும் அந்த காற்றின் மேலேயும் போனபடியினால் நான் மூழ்கி விடுவேனோ என்கிற ஒரு அவ்விசுவாசம் அவனுக்குள் வந்த பொழுது அதே இடத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கவே, இயேசு பார்த்து கொண்டிருக்கவே அவனுடைய அவ்விசுவாசம் அவனை கீழே தள்ளி போடுது. அவனை அப்படியே கடலின் ஆழத்திற்குள் அவனை அப்படியே தாழ்த்தி கொண்டு போகிறது. இயேசு நிற்கவே ஒரு அவ்விசுவாசத்துல பேதுரு கீழே கடலுக்குள்ள தாழ்ந்து போறானா. இயேசு பக்கத்துல நிக்கவே அந்த அவிசுவாசத்தினால பேதுரு கீழே போறானா. தேவ பிள்ளையே, நம்முடைய அவிசுவாசம் தான் இன்றைக்கும் இந்த இடத்தை விட்டு தாண்டாமல் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த கடல் அவன் தாழ்ந்து போகுது, இயேசுவேன்னு கூப்பிட்ட பொழுது இயேசு கை கொடுத்தா, பேதுருவை தூக்கி எடுத்தா, பேதுருவை தூக்கி எடுத்தா. பிரியமான தேவ பிள்ளையே, உன்னுடைய அவிசுவாசம் உன்னை ஜெயம் எடுக்க விடாது. தேவன் பேர்ல உனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தான், என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்கிற இந்த விசுவாசம். சவுளுடைய அவிசுவாசம் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தினது. சீசர்களுடைய அவிசுவாசம் கடல் காற்று கொந்தளித்த பொழுது பயந்து நடுங்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த கோலியாத்தை கண்டு 40 நாள் சவுலும் இஸ்ரவேலுடைய யுத்த வீரர்களும் சகல மனிதர்களும் இந்த 40 நாள் அந்த பாளையத்தில் சவுளுடைய கேவலமான வார்த்தையை கேட்டு தினமும் காலையில சாயங்காலம் அந்த வார்த்தைகளை கேட்டு 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 40 நாள் கேவலமா பேசுற அதை கேட்டு 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 பயந்து உடைக்கப்பட்டவனாய் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது தாவீது அந்த இடத்தில் வர்றார். தாவீது அந்த சத்தத்தை கேட்கிறார். தாவீது அந்த சத்தத்தை கேட்டது யாரு, இந்த அளவுக்கு தூஷணமாய் பேசுகிறவர் யார் என்று கேட்கிறார். அதை கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டு தாவீதால இருக்க முடியல. தாவீது சொல்றார், நான் அவரோட யுத்தத்திற்கு போறேன். சவுல் இடத்துல கூட்டிட்டு போறார். சவுல் யுத்தத்திற்கான ஆடைகளை அவன் மேல போட்டு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு இந்த அப்பியாசியங்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம். சவுல் கொடுத்ததை போட்டுட்டு தூர போட்டுட்டு அவன் போட்டு வந்த அதே ட்ரெஸ்ஸோட போறான். அவனுக்கு யுத்த கவசம் ஒண்ணும் கிடையாது. விசுவாசம் பாருங்க எப்படி. ஒரு யுத்தத்துக்கு போனா யுத்தத்திற்கு கவசம் போட்டு போனோம், அது இரும்பு கவசம். அவன் சொல்ற, இது ஒண்ணு எனக்கு தேவையில்லை. தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவனாய் எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாய் தாவீது இருந்திருக்கிறான் என்று பாருங்கள். 40 நாள் இவர்களுடைய பிரயாணத்தையே நிறுத்தி வைத்தது இந்த கோலியாத். 40 நாள் இவர்களை வந்த இடத்தில் தங்க பண்ணினது இந்த கோலியாத். ஒரே நாளில் வந்த தாவீது பெலிஸ்தீனாய் இருக்கிற கோலியாத்திற்கு முன்பில் போய் நின்று சொல்லுகிறான், நீ எந்த தெய்வத்தை தூஷிக்கிறாயோ அந்த தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நான் வந்து நிற்கிறேன், அந்த தெய்வம் உன்னை என் கைகளில் தருவாராக. இன்றைக்கு விசுவாசத்தோட நான் என் தேவனை நம்பினபடியால், நான் என் தேவனை விசுவாசித்தபடியால் அவர் என்னை அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேருக்கு விசுவாச உள்ளவர்களா தேவனை பார்த்து நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு
போராட்டத்தை பார்த்து, உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து, உனக்கு வருகிற எதிர்ப்புகளை பார்த்து விசுவாசத்தோட சொல்லு. தாவீதை போல தாவீது சொன்னார், தூஷிக்கிற தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வருகிறேன். நீ சொல்லு, நான் ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை சுற்றிலும் இருக்கிறதான, என்னை சுற்றி பிடித்திருக்கிறதான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமடுக்கிறேன் என்று சொல்ல, ஜெயமடுக்கிறேன் சொல்ல. ஜெயத்தை தருகிறவர் ஜெயத்தை தருவார். மனுஷர்கள் தூஷணமான வார்த்தைகள் பேசட்டும், உன்னை தூஷிக்கட்டும், உன்னை பரிகசிக்கட்டும், உன்னை அவமானப்படுத்தட்டும், உன்னை வெட்கப்படுத்தட்டும், உனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே, உமை ஆ. இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடலாமா? ஒரு நிமிடம் எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்து, ஓ என் ஜபமெல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நீளம் நீரூற்றாய் மாறும், பெருமலை பொழிந்திடும் நேரம் மீது, ஜபமெல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நீளம் நீரூற்றாய் மாறும், பெருமலை பொழிந்திடும் நேரமீது. நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மேலா மேலா நன்மை செய்வா. நான் வெட்கப்பட்ட நாள்களுக்கு ஈடா ஈடா நன்மை செய்வா. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. இந்த இடத்துல உனக்கு ஒருவேளை அவிசுவாசம் இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து இயேசு சொன்னார், அவிசுவாசம் நீங்கும்படி சொல்லிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி பண்ணுங்க தகப்பனே. இப்ப என்னால மேற்கொள்ள முடியல, என்னால எதையும் செய்ய முடியல, நான் அவ்வளவு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறேன். அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லலாமா? என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர்,
முற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபிப்பதையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்த. உண்டாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபிப்பதையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலா மேலா நன்மை செய்வா. நான் வெக்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா ஈடா நன்மை செய்வா. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனமீர சொல்வோ. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பரிபூர்ண ஜீவ ஆமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. நமக்காக யுத்தங்களை செய்வவர் சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவா. ஓ நன்மைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதரா கூடாதவை தேவனால் கூடோ. தீங்குகள் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரோ. நான் நினைப்பதற்கோ வேண்டுவது அமே மேலா மேலா நன்மை செய்வா. நான் வெக்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா ஈடா நன்மை செய்வா. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனம் எல்லாரும் சொல்லலாமா. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. என் ஜபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாள் வீணாகாது. வறண்ட நீலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் மீது. என் ஜபமெல்லாம் பதிலாக மாறும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நீலம் நீரூற்றாய் மாறும். இயேசுவே பெருமழை பொழிந்திடும் நேரம் மீது. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பரிபூர்ண ஜீவ பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல நம்பிக்கை? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? என் ஜபம் எல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நீலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் மீது.
என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவா பெற்றிடுவோ விசுவாசத்தா. ஜெபிப்பதையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நம்பிக்கை இருக்கா? என் ஜபம் எல்லாம் பதிலாக மாறும், என் துதி எல்லாம் ஜெயமாக மாறும். எத்தனை பேருக்கு இந்த இடத்துல முழுமையான விசுவாசம்? கர்த்தர் என் ஜபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் என் ஜபத்தை கேட்டிருக்கிறார், என் தேவன் என் ஜபத்தை கேட்டார், என் தேவன் என் துதியை அங்கீகரித்தார். பிரைஸ் காட். யோசேபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தவர்களை ஒருவருக்கொருவராய் விட்டு வெட்டி வீழ்த்த என் தேவன் உதவி செய்தாரானால் உன் வாழ்க்கையில் உதவி செய்ய தேவன் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்த தாவீதினுடைய கரத்தில் அந்த மகா பெரிய கோலியாத்தை என் ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால் இன்றைக்கு இதை பார்க்கிற உன்னுடைய கரத்தில் என் தேவன் ஜெயத்தை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தாவீதுனுடைய கரத்தில் கோலியாத்தை கத்த கொடுத்து சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் தலை நிமிர்ந்து நடக்க வைத்தது உண்மையானால் தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை நம்புகிற உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் உன்னை தாண்ட விடாத வைத்திருக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். உனக்கு எதிர்ப்பாய் இருக்கிற ஜனங்களை உன்னை விட்டு தேவன் மாற்றுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காதே பண்ணுவார். உன்னை தொடுகிறவன் தேவனை தொடுகிறவனுமாய் இருக்கும். பிரைஸ் காட். ஒருவனும் உனக்கு எது விரோதமாய் எதிர்த்து நிற்க விடாதபடி என் தேவன் கிரியை செய்வார். அது நிச்சயமாய் கர்த்தர் உனக்காக செய்வார். உனக்கு விரோதமாய் ஒரு மனிதனை தேவன் எதிர்த்து நிற்க விட மாட்டார். உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை தேவன் அடைப்பார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை தேவன் நிர்மூலம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னை அவமானப்படுத்தினவர்களை, உன்னை வெட்கப்படுத்தினவர்கள், உன்னை தேவையில்லாத வார்த்தைகளை தூஷிக்கிறவர்கள், பரிகசிக்கிறவர்கள், இவர்களுக்கு முன்பதாக உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க விதத்தில் என் கர்த்தர் நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். அல்லேலூயா. காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மே நிறுத்துவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மே நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போ என்னேச தேற்றுவார். ஒரு தேற்றுவது போ என்னேச தேற்றுவா. விசுவாசத்தோடு சொல்லலாமா? மார்போடு ஆணை பாரே காவலை தீர்ப்பாரே, மார்போடு ஆணை பாரே இயேசுவே, மன காவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்று வது போ தேற்றுவா. சொல்லலாமா? ஆலேலூயா. எல்லாரும் ஆலேலூயா சேர்ந்து சொல்லுங்க. ஆலேலூயா. ஆலே கரங்களை உயர்த்தி ஆலேலூயா.
எல்லார் கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே உம்முடைய கிருபையை தந்து நீர் எங்களை நடத்தினதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூட இருந்தோடு ஆராதித்த சகல பிள்ளைகளையும் நசரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், வீடுகளில் ஆண்டவரே தன்னால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு, தன்னால் ஜெயமெடுக்க முடியாதபடிக்கு, தன்னுடைய வாழ்க்கையை முன்னோட்டு கொண்டு போக முடியாதபடிக்கு காணப்படுகிற சத்துருவின் திட்டங்கள், மனுஷனுடைய திட்டங்கள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையை ஜெயமெடுக்க என் தேவன் உதவி செய்வீரான். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய், பேர் பேராய், தனித்தனியா என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. கூட இருந்து தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும் துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.